வெல்கம் டு சிலவரிகள் தமிழ் டெக். ரீயூஸ் கண்டென்ட் வந்து மார்ச் லாஸ்ட்லேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வருது வந்துகிட்ருக்கு. அதுக்கு நமக்கு அப்பீல் வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அவங்க 14 டேஸ் மட்டும்தான் டைமும் கொடுத்துருப்பாங்க அப்பீல் பண்ணுறதுக்கு. ஒரு சிலருக்கு அப்பீல் பட்டனும் வராது. நம்ம ப்ரௌசரில் வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறணும். இது யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை நம்ம கிளிக் பண்ணணும். காப்பிரைட் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ரீயூஸ் கண்டென்ட் காமிக்கும். இங்கே ஸ்டார்ட் அப்பீல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து காமிக்கும், வீடியோ எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு தவறாக வந்து மானிட்டைசேஷன் டிசேபிள் பண்ணியிருந்தால் நம்ம அப்பீல் கொடுக்கலாம். நம்ம அப்பீல் கொடுக்கும்போது வந்து எந்த ஒரு வீடியோஸையும் நம்ம டெலிட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸை ப்ரைவேட்லேயும் போடக்கூடாது, அன்லிஸ்டட்லேயும் போடக்கூடாது. நியூ வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோன்றதை அதில் பேசணும். நம்ம வீடியோ எப்படி எடுக்கிறோம், எப்படி எடிட் பண்ணுறோம், வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறோன்றதையும் அந்த வீடியோவில் காமிக்கணும். நம்ம சேனல் லோகோவும் காமிக்கணும். சேனல் எந்த டிவைஸில் இருக்கோ அது அந்த டிவைஸில் நம்ம தான் யூஸ் பண்ணுறோன்றதை வேறு ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்து நம்ம அதோட அட்டாச் பண்ணணும், வீடியோவை க்ரியேட் பண்ணணும். அதோட நம்ம சேனல் யூஆர்எல் லிங்க்கும் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கணும். டெக்ஸ்ட்டில் நம்ம வீடியோலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடில் வச்சிடணும். அன்லிஸ்டட் வச்ச வீடியோ வந்து இங்கே வீடியோ யூஆர்எல்ன்றிருக்கு பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துடணும். அந்த லிங்க்கு வீடியோ லிங்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். அந்த வீடியோ அன்லிஸ்டடில் மட்டும்தான் இருக்கணும், ப்ரைவேட்லேயும் வைக்கக்கூடாது, பப்ளிக்கும் போகக்கூடாது. இப்போ சிலவரிகள் தமிழ் டெக் வந்து டெக் சேனல்ன்றதுனால ஒரே கேட்டகரியாக இருக்கும். இப்போ தனி ஒருவன் வந்து மல்டி கண்டென்ட்டு, அதில் ரிடில்ஸ் போட்டிருப்போம், டூர் விளாக் போட்டிருப்போம், குக்கிங் போட்டிருப்போம். அதன் போட்டிருக்கிறதுனால அது என்னென்ன வீடியோஸ் கண்டென்ட் கேட்டகரியில் வருதோ அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சொல்லணும். அப்பீல் பண்ண வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா நமக்கு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுற மாரி தாங்க வரும். அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அப்பீல் பண்ணதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது அப்பீல் வீடியோன்றதை நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், எதுலேயும் தம்ப்நெயில் இதெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. டேட்டோடையே நீங்கள் அப்லோட் பண்ணி அன்லிஸ்டடில் வச்சா போதும்.